அம்மாவுடைய வீட்டில இருந்து இங்க வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 88 கிலோமீட்டர்ஸ், சென்ட்ரல்ல வந்து 85 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா ட்ரெயின்லாம் டிராவல் பண்ணி வர முடியும். ட்ரெயின்ல எக்ஸ்பிரஸ்க்கே நான் 50 ரூபீஸ் பே பண்ணியிருந்தேன். ஆனா இங்க இருந்து நான் அங்கப்ப நகர்ச்சி மண்ணடி போறதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு 300 ரூபீஸ் பே பண்ணியிருந்தேன். ஆட்டோல ரொம்ப வந்து கொள்ளடிக்கிறாங்க. ஆட்டோ ஏறி பேசி கஷ்டப்பட்டு அங்க போனா அவர் வந்து நாங்க பேசுறதால இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டு வாங்கிட்டாரு. ஏன்னா வந்து அது பெரிய ஸ்ட்ரீட்னால அந்த ப்ராப்பரான இடத்துக்கு அங்கே போக முடியல. பஸ் வசதி இங்கே வந்து கம்மியாக இருந்துச்சுனால நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரேப்பிடாக போடுங்க. பாதையை கண்டுபிடிச்சி அங்கே போனால் வெளிநாட்டுக்காரிலேருந்து உள்நாட்டுக்கார வரைக்கும் எல்லாருமே வந்து இருக்காங்க இந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில். அந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு கடை மட்டும் இல்லை, பல கடைகள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் வந்து சேல் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு இடத்துல பல விதமான பெரிய ஏரியா அது. ஸோ சீக்கிரமாக போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 5 டேஸில் இது க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரம்ஜான் மந்த்னாலே மண்ணடி தான் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடம் சென்னையில். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து யூனிக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேறு எங்கேயுமே இது கிடைக்காத ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபுட்டின்னு ஒரு கடையில் போயிட்டு டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த கிளாசி ஃபுட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே வந்து ஒரு பல வகையான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் பீஃப் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்கனில் வந்து ஒரு 12-13 ஐட்டம் கிட்ட வாங்கி இந்த கடையில் மட்டுமே. இந்த கடையில் வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து துபாய் டிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த ஸ்நாக்ஸஸில் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் இது வந்து இந்த இடத்துல மட்டும் கிடைக்கிறதுனால இந்த மந்த் தான் இருக்கும். இன்னும் 7 நாள் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங் 4-6 மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். எபிசோட் இது பக்கத்தில் ஃபிர்தௌஸ் ஷாப் பற்றி பார்க்கலாம். முன்னாடி அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் ஃபிர்தௌஸ்ன்ற ஒரு பேக்கரியில் ஜூஸஸ் அண்ட் டெசர்ட்ஸ் வந்து யூனிக்கான டேஸ்ட்டில் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸில் கொடுத்துட்டு வராங்க. நான் இவங்ககிட்ட வந்து கிரேப், லெமன், ஆரஞ்ச், பாதாம், பிஸ்தா, ரோஸ் மில்க் சொட்டு இந்த ஜூஸஸ்லாம், டெசர்ட்ஸ் வந்து ஃப்ரூட் சாலட், கடல் பாசி, ஸ்பெஷல் பாதாம், ஃபிர்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கொடுத்த இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தேன். சமோசா, சிக்கன், மட்டன், பீஃபு, கட்லெட்டு, அதுக்கப்புறம் சீஸ் பால்ஸ், ரோல்ஸ் எல்லாமே. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெசர்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட செம்ம டேஸ்ட்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இது ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த பேக்கரியில். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் தான். நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப வந்து கம்மியான டேஸ்ட் தான். நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இந்த ஃபிர்தௌஸ் பேக்கரியில் அந்த ஜூஸஸ்க்காகவும் டெசர்ட்ஸ்க்காகவும். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் தரமான ஒரு ஸ்பாட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆசி ஃபுட்டுக்கு ஆப்போசிட் கடையில் இந்த கடை இருந்துச்சு. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், மோமோஸ், ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் லாலிபாப், இது வந்து கொஞ்சம் யூனிக்காக அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேறு எங்கேயுமே வந்து கிடைக்கல. இந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் தரமாக சொல்லுவேன். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீட்டாக டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கும் இதை வந்து இந்த ஃப்ரைட் சேமியா சிக்கனும் வந்து சாப்பிட்ருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ வர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் சீரியஸில் வந்து நம்ம நியூ வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.